அனைவருக்கும் காலை வணக்கம். படம் டைட்டில் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டே மூணு விஷயம் நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் சொல்லி ஆகணும், அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அதனால நான் கொஞ்சம் சொல்கிறேன். சார் வந்துட்டு வந்து நமக்குள்ள ஒரு விஷயம் பிடிச்சது அப்படின்னா நம்ம சந்தோஷமாக சொல்லுவோம், பிடிக்கலன்னா வருத்தமாக சொல்லுவோம். சார்ட்ட வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிடிச்சதுன்னா அமைதியாக இருப்பார், பிடிக்கலன்னா அதை சிரிச்சுக்கிட்டே அழகாக சொல்லுவார். அது டியூன் போடும்போது சரி, பிடிச்ச டியூனை வந்து அமைதியாக சொல்லுவார், பிடிக்காத டியூனை வந்து சிரிச்சுக்கிட்டே அதனால் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அவற்றோட அந்த மென்மையான குணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயம் அவரோட படமும் இருக்கும். அவர் படம்லாம் ரொம்ப லேட்டாக வரும், ரொம்ப டிலே வரும். நாங்கள் இந்த படம் வந்து ரொம்ப அவர் படம் குறுகிய காலத்தில் ரொம்ப அழகான விஷயத்தில் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். என்னை அழைத்ததுக்கு நன்றி, வணக்கம். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப முக்கியமான, என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ரெண்டு பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஒன்று டைரக்டர் சசி சார், எனக்கு ஃபஸ்ட் படம் கொடுத்தவர். இன்னொன்று என்னோடய வெல்விஷர், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் விஜய் அண்ணே சார். ரெண்டு பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆக்சுவலாக ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் இருந்தாலே அந்த படம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இதில் ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும், என்னோடய விஷஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். பிச்சைக்காரனை பணக்காரனை ஆக்கின விஜய் ஆண்டனிக்கு நன்றி. விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு விஷயம் ஃப்ராங்காக பேசணும், ஏன்னா எனக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். ஒன்று வந்து உண்மையான தனி ஒருவன் அவர், சினிமாவில் தனியாக அவரே போராடிப்பார், எல்லா வேலையும் இழுத்து போட்டுப்பார். ஆனால் அந்த ஃபினிஷிங்கிற வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் விஜய் ஆண்டனிகிட்ட. இன்னொரு விஷயம், அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் வந்து அவங்க ஒய்ஃபு, அவங்க கோசிஸ்டர், அப்புறம் விஜய் ஆண்டனி எல்லாம் வந்து அவங்க டிஸ்கஷன், அவங்க கஷ்டப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியே காமிச்சிக்கிற மாட்டாங்க. அது ஒரே ஒரு புன்னகையில் மட்டும்தான் தெரியும். அது படம் ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆகி அது ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகும் போனே அவங்க படுற சந்தோஷத்தை கூட இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்றைக்குமே விஜய் ஆண்டனி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்கணும், அவர் பண்ணுற ப்ராஜெக்டும் சரி. நான் சலீமில் நான் கூட இருந்தேங்கிறக்க ஐ எம் ரியலி ப்ரவுட் ஃபார் யூ மை ஃப்ரெண்ட். இதெல்லாம் தாண்டி விஜய் ஆண்டனி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காருன்னா அவரோட தன்னம்பிக்கை தான். அப்புறம் சசி சார், உங்கள் 555 பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி மூவி. அதுக்கு அடுத்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரணும்னு வாழ்த்துறேன். அண்ட் ஹீரோயினி சாட்னாக்கு இது ஃபஸ்ட்டு படம், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். ரொம்ப ஸ்க்ரீனில் ரொம்ப ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். ஸோ உணர்ச்சிப்பட்டு பேசிடுவேணும்னு பயந்துட்டு மிகப்பெரிய ஹிட்டு கன்ஃபார்ம். அது ஒரு 100வது நாளப்போ என்ன சந்தோஷத்தில் இருப்பனோ அதே சந்தோஷத்தில் இருக்கேன். இப்போ எல்லோரும் பேசுகிறத கேட்டு மிகப்பெரிய வாழ்த்துக்களோடு விடைபெறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலாவதாக எங்களது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக கேஆர் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு சோதனைகளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவுக்கு விநியோகஸ்தர்கள் புதிதாக வருவது என்பது அபூர்வம். அப்படி ஒருவர் வரும் பொழுது அவர்களையெல்லாம் இருகரம் கூப்பி வரவேற்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த வகையிலே அதுவும் இன்றைக்கு ஒரு பெரிய படங்களை தேடி தேடி ஓடுகின்ற நிலைமையிலே வளர்ந்து வருகின்ற விஜய் ஆண்டனி போன்ற ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நட்சத்திரத்தின் படத்தை தேடி வந்திருக்கிற உங்களை நிச்சயமாக நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த வகையில் எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பிலே சரணம் அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் ஸ்கைலாக் ஸ்ரீதர் அவர்களுக்கும் ஒரு சிறிய மரியாதையை செய்ய விரும்புகிறேன். பேசுவோம். விஜயாண்டி சார் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு தராரு, அதனால தான் நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். விஜயாண்டி சார் அழகாக சொன்னார், சிவா சார், பெண் நம்பிக்கை தன்னம்பிக்கை அப்படின்ட்டு. அது ரொம்ப உண்மை. இப்போ மற்ற எங்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒய்ஃப் கிடச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்துருப்போன்னு ஆசையாக இருக்கு. உண்மை அது. நான் நேராக சார் கூட பழகி பார்த்துருக்குறேன். வந்து என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பாட்டு, அஞ்சுமே வந்து பஞ்சபூதம்னு சொல்லலாம், ரொம்ப அழகான பாட்டு.
லோகன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அந்த ஓப்பனிங் சாங், ப்ரொமோஷன் சாங்கு. வேல்முருகன் பாடியிருக்காரு, நான் கேட்ட ரொம்ப நல்லா இருந்தது வரிகள். பிரியன் எழுதியிருக்காரு ஒரு பாட்டு, ஏக்நாத் அம்மா பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு. அது ஒரு சரணம் தான் வந்துச்சு, ரெண்டு சரணம் வந்திருக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய ஆசைனா, அது இளையராஜா சார் தொடர்ந்து பண்ணுவார் அம்மா பாட்டு. விஜயானி சார் அந்த ஃபீல்டில் இருந்தேன், ரொம்ப பிடிச்சிருந்த அந்த பாட்டு, மிகப்பெரிய வெற்றி பெறும். நான் வந்து நெஞ்சோரத்தில் என் நெஞ்சோரத்தில் என்னை அறியாமல் நுழைந்து விட்டாயோன்னு ஒரு பாட்டு, அதில் வரிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என் காலடி மண்ணில் பதிந்தாலும் நூறடி உயரம் மிதக்கிறேன், நீ ஓரடி தூரம் பிரிந்தாலும் உயிரில் வழியை உணர்கிறேன். அது மாதிரி பொதுவாக விஜயானி சார் பாட்டில் ரொம்ப வார்த்தைகள் நல்லா எழுத முடியும், அதற்கான வாய்ப்பு. அவர் ரொம்ப நல்ல வரிகளை எதிர்பார்ப்பார், சும்மா ஓப்பி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து முடியாதவர்கிட்ட. ஏன்னா ரொம்ப ஆழமாகவும் அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரியும் கதைக்கு ஏற்ற மாதிரியும் அதை தாண்டி பொதுமக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மூன்று நான்கு தளங்களில் அவர் வந்து பாடல் வரிகளை எதிர்பார்ப்பார். இன்னொரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இந்த படத்தில் இந்த மாதிரி பாடல் எழுத வாய்ப்புகள் இருக்காது. பிச்சைக்காரனை பற்றி, ஒருவேளை சோற்றுக்காக உடல் வாடிட கையேந்தி ஓடுகின்றோம் உயிர் வாழ்ந்திடன்னு ஒரு பாட்டு, பசி என்ற தீயில் இறைப்பை சாம்பலாகுதே, மனிதநேயம் எங்கே இங்கே செத்து போனதே, இருப்பவன் கொஞ்சம் தந்தால் இல்லாத ஏழை இல்லையே, கண் திறந்து இறைவா பாரு எல்லாரும் உன் பிள்ளையே அப்படின்ட்டு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. வந்து ரோட்டில் நிறையா நம்ம பிச்சைக்காரர்கள் பார்ப்போம், அந்த பாட்டில் எழுதியிருப்பாங்க, உலகத்தில் எல்லாருமே ஒரு வகையில் பிச்சைக்காரனா, இல்லாத ஏதோ ஒன்றை தேடும் வாழ்விலே பிறந்த மனிதன் எல்லோருமே உலகில் பிச்சைக்காரனே, அந்த மாதிரி நல்ல வரிகள்லாம் வரும். இந்த படத்தில் வாய்ப்பு தந்த விஜயாந்தி சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படம் கண்டிப்பாக சலீம், நான் எல்லா படத்திலும் நான் எழுதியிருக்கிறேன், பிரியன் இந்த மாதிரி நண்பர்கள்லாம் எழுதியிருக்கிறோம், மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை. இன்னொன்று, டைட்டில் பற்றி நிறையா சொன்னாங்க. விஜயாந்தி சார் வந்து ஒன்று நினைச்சார்னா அது பண்ணுவார், யார் சொன்னாலும் மாற மாட்டார். கடவுள் பக்தியெலாம் அவருக்கு பெருசாக இல்லை, தன்னை தான் அவர் தான் என்ன நினைக்கிறாரோ அதை நேர்மையாக உண்மையாக ரொம்ப மிகுந்த உழைப்போடு அதை செய்வார். அதனால தான் அவர் இவ்வளோ உயரத்துக்கு வராரு, இன்னும் மேலும் உயரத்துக்கு வருவார். உதாரணத்துக்கு ஒரு படம் நான் சொல்கிறேன், கோடீஸ்வரன் ஒரு படம் வச்சு, உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ப்ரொடியூசர் தயாரித்தது, அது என்ன ரிசல்ட்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஆண்டியான் டைட்டில் இது பிச்சைக்காரன். இந்த வசூலும் வந்து அதற்கு எதிர்மறையாக பெரிய வசூல் அடையும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வணக்கம். ஓரிரு வார்த்தைனா வணக்கம் நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும், எதுவுமே பேச முடியாது. ரெண்டு விஷயம் மட்டும் நான் பேசணும் விரும்புகிறேன், சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஃபேண்டசிகளுக்கு மத்தியில் வந்து யதார்த்தம் என்றைக்குமே வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சசி சாரை பற்றி நாங்கள் பேச வேண்டியது ஏற்படுது. நம்ம வாழ்க்கையில் பயணிச்சுட்டே இருப்போம், உதாரணத்துக்கு ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ புத்தகத்தில் வந்து சேகரவை பார்க்குறதோ, இல்லை வந்து ஒரு பரகம் யோகானத்தோட ஒரு யோகியன் சுயசரித்திரத்தில் வந்து பாபாஜியை பார்க்குறதோன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் கடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மனிதனை பார்ப்போம், இவன் யாருன்னு நோக்கி அவன் பயணிச்சோன்னா அங்கேருந்து ஒரு சுவாரஸ்யம் கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, யதார்த்தத்தை பதிவு செய்கிற யதார்த்தவாதிகளை கதை மாந்தர்களாக, முன்னணி கதை மாந்தர்களாக பதிவு செய்கிற ஒரு இயக்குநரில் வந்து சசி முக்கியமானவர். உதாரணத்துக்கு சொன்னாமலே பார்த்தீங்கன்னா கட் அவுட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவர், டிஷ்மில் பார்த்தீங்கன்னா ஃபைட்ரு, பூவில் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் பட்டாசாலை வேலை செய்கிறவர், ஒரு கிராமத்து பெண், இப்போ பிச்சைக்காரன். ஆக பார்த்தீங்கன்னா, அது யதார்த்தமான கதைகளை நாம் வந்து கவனித்து விட்டு அப்படி கடந்து விடுகிற ஒரு கதை மாந்திரை நோக்கி பயணித்து அதை நோக்கி நம்ம அனைவரது கவனத்தையும் திருப்புகிற ஒரு ஒரு இயக்குநர் நம்ம வந்து சசி சாரை சொல்லலாம் கண்டிப்பாக. ஒரு மென்மையான தோற்றம் கொண்ட ஒரு வலிமையான இயக்குநராக தான் நான் அவரை கருதுறேன். ஏன்னா எல்லா படமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக பண்ணியிருக்காரு, இது எல்லாமே ஆர் ஃபிலிம்லாம் கிடையாது, நான் சொன்ன படங்கள் எல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை கமர்ஷியலாக கூடக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். கண்டிப்பாக சிவாசார் சொன்ன மாதிரி அவர் மேலே தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒரு மிகப்பெரிய இடத்தை அவர் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்குது. அவருடைய வெற்றியை நான் நம்ம எல்லாருமே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த தருணத்தை நான் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஜயானி சார் சொல்லணும்னா ரொம்ப பெருசு, நான் சும்மா கூட்டியாக முடிச்சிடறேன். காதல் விழுந்தேனில் தான் அறிமுகம், அவருக்கு மூன்று படங்கள் முடிச்சிருந்தாரு, நான் ஒரு 20 பாட்டு முடிச்சிருந்தேன், இன்றைக்கி கிட்டத்தட்ட 400 பாடல்கள் தொட்டிருக்கேன். நேர்த்தா இருக்கும் செக்ஸ் லேடி கிட்டவாடி பாடலாகட்டும், உத்தம புத்தரில் உசுமலாரசி உசுமலாரசன் தோங்குற செதுக்கி எடுத்த சிலைபுல் பாடலாகட்டும், வேலை 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 இதம் பாடலாகட்டும், நான் வந்து மக்காயில மக்காயில பாடலாகட்டும், சலீமில் மஸ்கர் ஆகட்டும், என்னுடைய பயணத்தில் வந்து அதிகபட்சமான வெற்றி பாடல்களை எனக்கு கொடுத்தவர் வந்து சேப்பல விஜயாடனே அவர்கள் தான். ஒரு படைப்பாளிக்கு அதோட பெருமை எதுவுமே இருக்க முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அறிமுகப்படுத்திய பாடகர்களோ பாடலாசிகளோ நிறைய பேர் இன்றைக்கி கூட மேடையில் லோகன் சொல்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு முறை வந்து தப்பலாம் தப்ப இல்லைன்னு சொல்லி ஒரு பாடலை வந்து இணையதளத்தில் கொடுத்துருந்தாரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நான் வந்து இன்னும் அடுத்த மூணு படமும் பயணிக்கிறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கா எல்லாம் மஸ்காரான்னு போயிடுச்சு, ரெண்டு பாட்டம் ரொம்ப ஒரு அருமையான பாடல்கள், கண்டிப்பாக எனக்கு அந்த வருடத்தோட வெற்றி பாடல். அப்படி பயணிச்சிருக்கும் பொழுது, அதாவது பாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெற்றி தோல்வின்னு தாண்டி எழுதுனாலே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு மனசு திருப்பி தர பாடலாக இருக்கும் ஒரு படைப்பாளி. இதில் பார்த்தீங்கன்னா,
அழகான ஒரு சூழ் சதீஷ் சார் கொடுத்துருக்கார். எப்பவும் மழையை விரும்புகிற ஒரு பெண், மழையை பார்த்தா கொண்டாடுகிற ஒரு பெண் முதல் முறையாக மழையை வெறுக்கிறா. ஏன்னா தனக்கு ரொம்ப விருப்பமான ஒருவன் எங்கோ சாலையில் மழையில் நினைச்சிட்டு போனே அவன் என்ன ஆவான்னு சொல்லி நினச்சி அங்கிருந்து கிளம்புகிறதுலேருந்து பாடல் துவங்கிறது. மழையில் துவங்கி மழையில் முடிகிற ஒரு பாடல். அதாவது உனக்காக வருவேன், உயிர் கூட தருவேன், நீ ஒரு பார்வை பார்த்துட்டு போதும், உனக்கு எதையும் நான் செய்வேன், ஞாபகம் முழுதும் நீ வந்து நிறைய உனது நிழலென இருப்பேன், நீ யாராய் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை பிரிந்தால் அந்த நொடியே நான் இறந்து போகிறேன்னு சொல்லி ஒரு வலிமிக்க ஒரு காதல் பாடலை, ஒரு மெல்லிசை பாடலை பதிவு செய்ய எனக்கு வாய்ப்படுத்தியமைக்காக இசையமைப்பாளர் விஜயாணி அவர்களுக்கும் சசி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஹிட்லர், யமன், சைத்தான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருப்போம் சார். ரொம்ப நன்றி சார் உங்களோட வாய்ப்பு. எல்லாருக்கும் வணக்கம். புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். என் பேர் லோகன். இதில் ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு உண்மையை சொல்லணுன்னா, சசி சாருக்கும் விஜய் ஆண்டனி சாருக்கும் நான் பெரிய ரசிகன். நான் படத்தில் ஒரு சாங் சார் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க, அதுக்கும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ட்ரை பண்ணி இந்த படத்தில் எனக்கு ஞாபகார்த்தமாக ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சசி சார் பண்ண எல்லா படத்தையும் நான் பார்ப்பேன். எல்லா படமும் அவார்டுக்குரிய படம் தான். இந்த படமும் கண்டிப்பாக அவார்டுக்கு போகும், அவார்டும் அடிக்கும். ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். தலைக்கெல்லாம் தலை, நம்ம பெரிய தலையாக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பேசினவங்க எல்லாரையும் பார்க்கும்போது கண்டிப்பாக படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆகும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்.